அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்குமே காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சார். அம்மா சமயபுரத்து நாயகியே சாம்பிராணி வாசகியே, தருணம் வந்து காத்திடுவாய் மாரியம்மா, உன் தாழ் பணிந்து நிற்கிறோம் மாரியம்மா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் எனது மனமார்ந்த காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இந்த பொங்கல்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு ஒரு கோலாகலமான ஒரு வழிபாடு முறைகளை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது சார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் சந்தோஷத்தை பரிமாறிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. நிறைய சொந்தங்களையும் ஃப்ரெண்ட்ஸ்களையும் போய் சந்திக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதை தாண்டி வீட்டில் இருந்தபடி தெய்வ வழிபாடுகள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதோட தாத்பரியம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். ஷியோர் மேம். இப்போது நம்ம முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி இந்த காணும் பொங்கல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம போன வார நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாட்டம் இருக்கிறது அது எல்லாருமே பண்ணுறது தான். அதையும் பண்ணிவிட்டு அந்த தெய்வீகத்தன்மை, ஏன்னா அந்த உத்தராயண காலம்ங்கிறது இந்த ஜாதகப்படியும் சரி ஜென்ரலான இதுபடியே இது வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க, ஜோதிடம் என்பதே உண்மை அப்படிங்கும்பொழுது அது வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான் ஜோதிடமே அப்படிங்கும்பொழுது அந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னா மேஷத்தில் போய் சூரியன் உச்சமாகிற காலங்கள் வந்துடுது. அப்போ நேத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ற காலங்களில் பற்றி என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல சூரியன் வந்தாச்சுன்னா என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருள் போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த இருள் போயிடுது அப்படின்னு வரும்பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயும் போல தான் நம்ம இந்து தர்மத்தை பொறுத்தவரைக்கும் இயற்கை சார்ந்து வழிபடுவதும் நமக்கு ஒரு பண்பாடே. அப்போ நம்ம முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தாத்பரியம் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடியது சூரிய பகவானை வழிபட்டுட்டும். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உழவர் திருநாளும் உண்டு. அப்போ நமக்கெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் செய்கிறோன்னா அதுக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் ஒரு விவசாயி போய் அந்த இடத்துல சேத்துல மிதிச்சாதாங்க நமக்கு சோறு அப்படிங்கும்போது இந்த காலங்களில் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நினைக்கணும். இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம இந்த நாளில் நம்ம வந்து உழவர்களுக்கு வந்து நம்ம சும்மா இதுக்கு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு வயலில் போய் இருந்து பாருங்கள், அந்த ஒரு வேலைகளை செஞ்சு பாருங்கள், அப்போ நமக்கு அந்த வரக்கூடிய ஒரு அரிசியோட மதிப்பு தெரியும். அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து சில ஒரு தரகு ரீதியாக நம்ம வெளியே வந்து ஒரு கடையில் வந்து பார்க்கும் பொழுது, ஆனால் அந்த உண்மையான விவசாயியோட வாழ்க்கை தரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அடிவயிறு காஞ்சி தான் இருக்குங்கிறதுல தான் வருத்தமான விஷயமா இருக்கிற காரணத்தினால இந்த உழவர் தின நாளில் வந்து உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க நல்லா இருந்தால் தாங்க நம்மளாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த விவசாயிகளுக்கு இன்னையெல்லாம் இன்றைக்கி நாள்லேருந்து நிறைய உதவிகள் செய்யுங்க. உதவிகள் செய்கிறீங்கன்னா எத்தனையோ இடத்துக்கு நம்ம போகிறோம், தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு அன்வான்டான செலவுகள் பண்ணுறதோட ஒரு உழவர்களுக்கு போய் ஒரு உண்மையாக கஷ்டப்படக்கூடிய, நான் ஏஜென்ட்டுகளை பேசலைங்க, அந்த தரகரை வாங்கி விற்கிறவங்கள நான் பேசலைங்க, நான் விவசாயின்னு சொல்கிறவங்களை இந்த களத்தை பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு பசுமாடை வச்சு வளர்த்து அந்த இதை பண்ணுறவங்களுக்கு போய் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கிராமங்களுக்கு போய் முடிஞ்சிச்சுன்னா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியை போய் தத்தெடுங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அவங்க மூஞ்சியில் அந்த புன்னகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறுதியாக சொல்கிறேங்க, உங்களுடைய ஜாதகப்படி வந்து சந்திர பகவான் வந்து பிரீத்தியாவாருங்க. அதே தவிர்த்து ஒரு விவசாயியை நீங்கள் சந்தோஷப்படுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் என்னடா புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. அப்போ நீங்கள் ஒரு விவசாயியை போய் சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கரு ஆடு, இந்த லைக் வந்து வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளாடு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தோ, செம்மறி ஆடு வாங்கி கொடுத்தாலோ ராகு கேது பகவான்கள் உங்களுக்கு பிரீத்தியாவார்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த காணும் பொங்கலில் இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்க, நானும் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வளர்த்து பாருங்கள், அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. நீங்கள் ஒரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது எத்தனையோ விவசாயிகளால் அந்த மாடு வளர்க்க முடியாத காரணத்தினால வெட்டுக்கு போகிற இடம் எத்தனையோ இடங்கள் இருக்குங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அதெல்லாம் பண்ணவே வேண்டாங்க. நீங்கள் அதெல்லாம் உங்கள் சில பேருக்கு இன்றைக்கி மாடர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்டிங்கியாக இருக்குது ஸ்மெல்லியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கொரோனா காலங்களில் வந்து கிராமங்களில் இருந்த விவசாயிகளும் கிராமத்தில் வாழ்ந்த மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தது, இதுதான் உண்மை. அந்த காலங்களில் எப்படி நம்ம சாணியெல்லாம் தெளித்து நம்ம வீடு ஃபுல்லாக மொழுகி அதில் மஞ்சள் தெளித்து இந்த மாதிரி பண்ண காலங்களில் அவங்க பாருங்கள் அப்படி இருப்பாங்க, கின்னுன்னு இருப்பாங்க இல்லையா,
ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா, கடவுள் உங்களுக்கு வசதிகள் கொடுத்துருந்தா, உங்களுக்கு ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு விவசாய குடும்பத்துக்கு போய் ஒரு 20 ரூபா செலவு பண்ணுங்கள், 30 ரூபா செலவு பண்ணுங்கள். அவங்களுக்கான இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அப்போ நீங்கள் செய்யும் பொழுது என்னாகும், ராகுகேது வந்து பிரீத்தியும் ஆவார். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பசுமாடை நீங்கள் காப்பாற்றி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து எப்பேற்பட்ட கர்ம தோஷங்கள் இருந்தாலும், நான் சொல்கிறது உண்மைங்க, கர்ம தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த பசுமாட கோரக்ஷணம்னு சொல்லக்கூடிய விஷயங்களுங்க, இதுக்கு போய் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு பசுமாடு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்க முடிஞ்சால் அந்த விவசாயிக்கு போய் கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த மாடு வெட்டுக்கு போகாது, வெட்டுக்கு போகாமல் அந்த உயிர் வதையை நீங்கள் தடுக்கலாம். அப்போ அதனால அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன கேட்டுக்கலாம், அந்த விவசாயிகிட்டே போய் என்ன கேட்கலாம், ஏங்க அந்த சாணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, இல்லை அந்த வெராட்டி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, சந்தோஷமாக கொடுப்பாங்க. அப்போ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் ஆல்டர்னேட்டாக சொல்கிறேன், அப்போ நீங்கள் அதை என்ன செய்யலாம், உங்கள் ஆற்றுல கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, அந்த வெராட்டியை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மூட்டம் போட்டு, அந்த மூட்டம்னா அதை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் நெய் விட்டுட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவோம், இதில் ஏகப்பட்ட ஹோமங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறனால எளிமையாக சொல்கிறேன். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம், வஜ்ர ஹோமம் பண்ணுவோம், கணபதி ஹோமம் பண்ணுவோம், மகாமிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக இருக்கிற பீப்புளால் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு தன்மைக்கு நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, மனசார விநாயகரை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹா, ஓம் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வீட்லேயே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, காப்பர்லேயோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை பிடிச்சி பிடிச்சி அந்த இந்த இதை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உமி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு குச்சிகள் லைக் ஆலங்குச்சி மாதிரி போட்டுட்டு, அப்போ நீங்கள் மனசார என்ன செய்யுங்க, ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு அதை நீங்கள் ஏற்றும் போது ஓம் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹா, ஓம் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹா, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டே வாங்க. இதை முடிச்சுட்டு ஒரு 108 தடவை மனசார சொல்லிவிட்டு இதை இந்த காணும் பொங்கல்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிஹா பராக் அப்படின்னு மனசார நினச்சிட்டு, உங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால், ஓம் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய செரிஹா பராக்னு மனசார நினச்சிட்டு அதையும் நெய் அதுக்குள்ளே விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு மனசார நினச்சிட்டு, இது சிவ மந்திரம் அல்ல, இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வசிய மந்திரம், சரிங்களா? இது சகல வசிய மந்திரம், வசியம் என்பது தவறான வார்த்தை அல்ல, அன்பு தான். அப்படிங்கும்போது ஓம் சிவசிவம்போது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிறது தான் அகத்தியர் சொன்ன மந்திரம், அது மறைக்கப்பட்ட மந்திரம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஓம்காரமே உங்களுக்கு வசியமானால் வேற என்ன வேணும்? அப்போ இதையும் நீங்கள் இந்த நெய்யை ஊட்டுண்டு இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது, அப்போ உங்களுக்கு குருவான யாரை நினைக்கிறீங்களோ, கருவூராரோ இல்லைன்னா அகத்திய சித்திரம், மனசார நினச்சி அகத்திய சித்திரே நம்ம, ஓம் அகத்திய சித்திரே நம்மன்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் பஸ்பமாக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விவசாய குடும்பமும் நல்லா இருக்குது, நீங்களும் சுபிட்சமாக இருக்கு. ஆனால் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய பஸ்பத்தை வந்து நீங்கள் விதையை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் வச்சுக்கணும். இதையே நீங்கள் நெய்யை அரைச்சி அதை மையாக்கி உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய எல்லாருமே இட்டுகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரட்சையாகவும் இருக்கும், ஒரு காப்பாகவும் இருக்கும், சுத்தமான பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஓகே, ஓ வழிபாடை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஒரு விவசாயிக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணும், அவங்க மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நன்மை ஏற்படும்னு சொல்லிட்டு, ஜாதக ரீதியாக இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் ஏற்படும், நம்மளோட கர்மங்கள் எப்படி தீரும், அதை பற்றி சொல்லுங்க. ஷோ மேம், இப்போ நம்ம முன்னாடி இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் எல்லாமே. பட் இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது என்றைக்குமே வந்து மன ரீதியான அழுத்தங்கள், அதே மாதிரி முன்னேற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தடையாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில ஜாதகத்தில் அந்த மன ரீதியான அழுத்தம்னு சொன்னாலே சந்திரனுங்க. அப்போ அந்த சந்திரனை வந்து சில ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மன ரீதியான அழுத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அவங்க குழம்பிடுவாங்க. நம்மளுடைய பண்பாட்டை மறந்துட்டு இதை மாற்றினா அது மாறிடும், அது மாற்றினா இது மாறிடும் சொல்லி குழப்பத்தில் போய் இவங்க தான் ட்ராப் ஆவாங்க. ட்ராப் ஆவாங்கன்னா போய் மாட்டிப்பாங்க, தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிப்பாங்க. அப்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, மேடம் கேட்ட மாதிரி, இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்பொழுது முதல்ல சந்திரன் வந்து ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள், இதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம், இதை நீங்கள் செய்யும் பொழுதே என்ன ஆகும்னா அந்த சந்திரனோட தன்மை மாறும். அதே மாதிரி அந்த விவசாயிக்கு நீங்கள் போய் இந்த உதவிகள் செய்யும் பொழுது என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது, நான் அடிக்கடி சொல்கிறது தான், இது கலியுகத்தில் இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த கலியுகத்தில் இருக்கோம்னா ராகு கேதுக்கள் ப்ளஸ் வந்து சனீஸ்வர பகவான் தான் ரொம்ப முக்கியம், இந்த 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது இதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்களும் சனீஸ்வர பகவானும், இந்த சனீஸ்வர பகவான் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உடனே உடனே ரிசல்ட், சரிங்களா? நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு உடனே ரிசல்ட் கொடுத்துருவார், பாசிட்டிவாக கொடுத்துருவார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டதாவோ இல்லை கேது பகவான் கெட்டவராகவோ இருந்தால்
அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அது வந்து வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். இதே நல்லவராக இருந்தால் ஒன்று கொடுக்குற இடத்துல பத்து கொடுக்கும். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன், அந்த கர்மகாரகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செய்கிறீங்களோ ஊர்ந்து வந்து ஊட்டும். அப்போ நீங்கள் நல்லபடியாக இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த சனீஸ்வர பகவானோட தன்மை வந்து இருக்கும் பொழுது உங்கள் தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தாலும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நீச்சமாக இருந்தால் இந்த இதை நீங்கள் தொடர்ந்து அந்த உதவிகளை செஞ்சுட்டு பண்ணும் பொழுது சனீஸ்வர பகவானோட தன்மை குறையும். அதே மாதிரி நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் சனீஸ்வர பகவான். ஓகே சார், அதே போல் இந்த கோ பூஜை, இந்த கோ வழிபாடு எப்படி ஃபாலோ பண்ணுறது, எந்தெந்த நாட்கள்லாம் இதை பண்ணலாம், இதை பற்றி ஒரு தெளிவு இல்லை, அதை பற்றி சொல்ல முடியும். இப்போ இந்த கோ பூஜையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய பார்க்குறேங்க, உடனே பார்த்தா இன்டர்நெட்டில் வந்து ஒரு பொம்மையை விற்று இதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது நம்பிக்கை சார்ந்தது, ஓகே ஃபைன், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உயிரோடையே மாடுகள் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாயோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தொடர்ந்து இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிகளில் போயிட்டு, அந்த பௌர்ணமியில் போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு அப்போ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோமாதாவோட உங்களுக்கு காமதேனு காயத்ரின்னு உண்டு. இதை நீங்க ஒண்ணுமே செய்ய வேணா, நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே இந்த காமதேனுவோட காயத்ரி வரும். அந்த காயத்ரி காமதேனு காயத்ரி மந்திரத்தை மனசார சொல்லிட்டு இதை நீங்கள் பண்ணிவிட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது தண்ணியெல்லாம் விட்டு அலம்பிட்டு அதே மாதிரி பொட்டுகள்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இதை நீங்கள் மனசார அந்த பசுமாடோட கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் சுற்றிட்டு ஒரு 27 தடவை சுற்றுறதுக்கு பயப்படாமல் பண்ணுங்கள். இதெல்லாம் இதை நீங்கள் ஒரு 27 தடவை சுற்றிட்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதை நீங்கள் பார்க்கலாம். அந்த காமதேனு சுவாமியோட படத்தில் பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் அந்த இதில் காமதேனுல இருக்காங்கன்றது தான் உண்மை. அப்போது அந்த இதுபடி நீங்கள் சுற்றிட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், எப்பயுமே ஒரு அழுக்கு தண்ணி இருக்குன்னா அந்த அழுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ அந்த அழுக்கு தண்ணியை எடுத்தால் தான் நல்ல தண்ணி விட்டால் அது நல்ல தண்ணி ஆகும். இல்லைன்னா அழுக்கு தண்ணியில் போய் நல்ல தண்ணியை விட்டுண்டே இருந்தேன்னா அதுவும் சேர்ந்து அழுக்காக தான் போகும். ஸோ அதனால் இதை நீங்கள் அந்த கர்ம தோஷத்தை நீங்கள் எடுக்கவே என்னாகும், அது ஃபஸ்ட்டு எடுக்கும். அதுக்கப்புறம் வாரி வாரி உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்குங்கிறதுல எல்லளவு மாறுபட்ட கருத்து கிடையாது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, செய்யும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ பெரிய பணக்காரங்களாகிட்டோமானு. வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பசு தானம் பண்ணுங்கள் குறிப்பாக நாட்டு பசு மாடு வாங்கி கொடுங்க, இந்தியன் டேசி கவுஸ் வாங்கி கொடுங்க. இதில் தமிழ் பசு அது ஆங்கிலம் அப்படி நான் சொல்ல வரலைங்க, இந்தியன் டேசி கவுஸுக்கு வந்து ஒரு மகாலட்சுமியோட தன்மை இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஓகே, பொதுவாக கோ பூஜைன்னு அப்படி எடுத்துக்கும் போது காலை பொழுதுல அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த மாடு கண் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ஒரு கோவில்களில் இருக்கக்கூடிய மாடு கண்கள் தான் நம்ம கிட்டே இருக்கு, மற்ற இடங்களில் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட மாடு கண்களை அணுகி இது மாதிரியான பூஜைகள் பண்ணலாம், காலை நேரத்தில் தான் பண்ணணுமா, ஆனால் எப்போ வேணால் பண்ணலாமா? ஷோர் மேம், இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பௌர்ணமி இதில் வரும்பொழுது பௌர்ணமி காலங்களில் வரும்பொழுது அந்த திதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ஏன் அந்த பௌர்ணமியை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்குங்க. அந்த மனோகாரக சக்தி வந்து மனோகாரகனான சந்திரன் வந்து அன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பார். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் பண்ணும்போது அந்த திதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவேளை அந்த டயத்தில் பௌர்ணமி திதி வர்ற காலங்களில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்ததுனா பண்ணுங்கள். சில விவசாயிகளுக்கு இதுக்கு கோயிலுக்கு போகணுன்றது இல்லைங்க, பக்கத்தில் உள்ள ஒரு பசுமாடு வச்சுருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கனாலும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் மாதிரியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், இல்லை ஒரு கோசாலையை பிடிச்சி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறதுன்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்காக நான் வந்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா, நான் இன்டர்நெட்டில் நான் ட்ரஸ்ட்டில் ஃபண்டு போட்டுட்டேன் அப்படி நினைக்காதீங்க. உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இது வச்சுக்கோங்க. ஒருவேளை என்ஆர்ஐஸாக நீங்கள் இருக்கீங்க, ஏன்னா நிறைய பேர் என்ஆர்ஐஸும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு அங்கேயே ஃபார்மிங் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இருப்பாங்க. நான் சொல்கிறது நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, யூஎஸ்லலாம் எனக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால சொல்கிறேன், அங்கே இருந்ததுன்னா அங்கே கூட போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா மனசார அந்த பௌர்ணமி ஒரு பசுமாடு வாங்குறதுக்கு யாருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லி அந்த சேர்த்துட்டே வாங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுதும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சுபிட்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே. ஓகே சார், அதே போல் காலை பொழுதுல பல கோயில்களில் கோ பூஜை நடக்கும், அதே போல் கஜ பூஜை நடக்கும். இது மாதிரியான பூஜைகளை பார்க்கறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன சார் அதை பற்றி? ஷோர் மேம், இப்போது கோ பூஜை கஜ பூஜை, இப்போ இந்த கஜ பூஜைங்கும் போது ஃபஸ்ட்டு கஜ பூஜை சொல்லிடுறேன். இதில் வந்து தாந்திரிக சாஸ்திரத்தில் கஜதீட்சைனே ஒன்று உண்டு.
அப்போ அந்த கோயில்களில் இப்போ அந்த கஜதீட்சைங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த கோபூஜை நீங்கள் பார்க்கும்பொழுது என்னாகும்னா எப்பேற்பட்ட கர்மதோஷங்களும் போகும், அதே போல் எல்லா சுபிக்ஷங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த கோமாதாவை நீங்கள் வழிபடும் பொழுது, அந்த பூஜைகளை பார்க்கும்பொழுது குழந்தை வரம் இல்லாத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அதே போல் ஒரு பண ரீதியான நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல பண ரீதியான நெருக்கடிகள் போய் நல்லபடியாக வரும். சகல சுபிக்ஷங்களும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை ஒரு நேர்மறையாக கேளுங்க. எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு கடன் இருக்குது, கடன் இருக்குன்னா கடன் தீரணும்னு கேட்கக்கூடாது. அங்கே போயிட்டு சுபிக்ஷமாக வாழ்கிறதுக்கு காமதேனுவே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும், அப்படியே சரண்டர் பண்ணிடுங்க. நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணுங்கும் போது யூ ஆர் புட்டிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டெடிக்கேட் பண்ணுறீங்க சரிங்களா. அப்போ நீங்கள் அப்போ இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே போல் கஜதீட்சைக்குள்ளே வருவோம். இந்த கஜதீட்சை வரும்போது பாதி கோயில்கள் மேடம் சூப்பராக கேட்டாங்க, அந்த கஜ பூஜைகள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியானனால எங்கேயாவது ஒரு போய் யானை யாராக வச்சுருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு போங்க, தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொடுங்க. அதே மாதிரி அந்த யானைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து பெப்சி கோலா கூட பிடிக்கலாங்க, அது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கோலா ஐட்டம்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழங்களோ அந்த பாகண்டை போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த பாகண்டை போய் கேட்டுட்டு அதை கொண்டு போய் அதுக்கு கொடுத்துட்டு இதை நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அப்போ கொடுக்கும்பொழுது அந்த தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள். மூஞ்சில் அடிக்கும் போது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், அதே போல் சில எதிரிகள் இருப்பாங்க, சில துரோகிகள் இருப்பாங்க, கண் திருஷ்டி இருக்கும் சில பேருக்கு, அதனாலே அந்த குடும்பங்கள் வந்து இறங்கிக்கிட்டே வரும் என்னதான் ஜாதகப்படி நல்லா இருந்தாலும். அப்போ அந்த யானையோட எச்சம் வந்து அதில் படம் பொழுது சூப்பராக அது மாற்றங்கள் வரும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோ அந்த பூஜை முடித்ததில் அந்த சாணி கிடச்சதுன்னா அதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாது, அதை எடுத்துட்டு உங்கள் ஆற்றுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த யானை நீங்கள் பார்க்குறீங்கன்னா யானையோட சாணியும் கிடைக்கும். இதை ரெண்டையத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோன்னு மஞ்சள் போட்டுட்டு கீழே விளக்குகளில் இந்த கோ இதையும் இந்த இதையும் சேர்த்து நீங்கள் வச்சு விளக்கு ஏற்றிட்டு வரும்போது வீட்டில் வந்து தனலக்ஷ்மியும் சரி, தானியலக்ஷ்மியும் சரி, வீரலட்சுமி சரி, அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அன்பர்களே. ஓகே சார், பொதுவாக இந்த தை மாதம் பிறந்த பிறகு எல்லா நல்ல காரியங்களும் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல காரியங்கள் தொடங்க போது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வீட்டில் நகைகள் வாங்குறது தான் ஒரு பெரிய கோலாகலமான விஷயமா இருக்கும். என்னதான் நகைகள் தொடர்ந்து வாங்கினாலும் ஒரு சிலர் அதை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அடமானம் வைத்த நகைகள் நம்ம திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் செய்யலாம் சார்? ஷோர் மேம். இப்போது நம்ம இந்த அடமானம்னு வரும்பொழுது இது எல்லாருக்குமே ஒன்றுங்க. இந்த நகை அப்படிங்கிறது இந்த இந்தியாவில் உள்ள ஒரு ஆசை இல்லையா? ஸோ இந்த நகை வந்து நிறைய பேருக்கு அடமானம் போகுது அப்படின்னா நான் அன்பாக சொல்லக்கூடியது எல்லா விஷயத்துக்குமே உங்கள் சுய ஜாதகத்தை போய் பார்க்கணும். அப்போ இந்த சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அடமானம் போயிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நகை சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் செய்ய வேண்டியது திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளையும், திங்கக்கிழமை காலத்தால் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9, இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ₹1 காசோ 5 ரூபாய் காசோ எவ்வளோ உங்களால் முடியுமோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு வெண்பட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு மனசார ஃபஸ்ட்டு விநாயகரை மனசார நினச்சிட்டு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசார நினச்சிட்டு உங்கள் தலையை 27 தடவை, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாரோட நகை நிறைய போயிருக்கும், ஜென்ரலாகவே ஒரு லேடிஸோட நகை தான் போயிருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தலையை 27 தடவை சுற்றிட்டு அதில் வச்சுட்டே வாங்க. இப்போ இதை வச்சுட்டு வாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில், இந்த வெள்ளிக்கிழமைகளில் இதே மாதிரி தான், காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9 இதை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த திங்கக்கிழமை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பை எடுத்து 27 தடவை தலையை சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும். இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இப்போ நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும்னா அனந்த பத்மநாப சுவாமியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அனந்த பத்மநாப சுவாமிங்கிறது திருவேந்திரத்தில் இருக்கார், அவரை நீங்கள் மனசார நினச்சிக்கணும். குருவாயூரப்பனை நினச்சிக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய பாலாஜி மனசுக்குள்ளே, வெங்கடாஜலபதியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதை நீங்கள் நினச்சிட்டு இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இப்போ யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் அனந்த பத்மநாப சுவாமியை நினச்சிருந்தீங்கன்னா இந்த காசு சேர்ந்ததுக்கப்புறம் உங்களை முடிஞ்சது அந்த ஒரு சின்ன ஒரு அரை கிராமம் 1 கிராமம் தங்கம் எடுத்து கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமிக்கு போய் சேர்த்துங்க. இல்லை குருவாயூரப்பனுக்கு நினச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் ஜீனி துலாபாரம் போடுங்க.
அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வெங்கடாஜலபதிக்கு மனசார நினச்சிருந்தீங்க, நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நினச்சிருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அரை கிராமோ ஒரு கிராம் காசோ இந்த நகையெல்லாம் மீட்டினதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த பூஜைகளை தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் செய்ய செய்ய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகைகள் அடமானத்தில் இருக்கிறது ரிட்டர்ன் வரும். இதை தவிர்த்து அடமானம் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியமும் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. பொதுவாகவே வீடுகளில் நம்ம ஏதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணோனாலோ ரொம்ப கண் படுற மாதிரி பண்ணாலும் கண் பற்ற போது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற வார்த்தை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிமார்கள் வாரம் வாரம் திருஷ்டி கழிப்பாங்க, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் திருஷ்டி கழிக்கிறதுக்கான ஆட்களே குறைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லலாம். திருஷ்டி தோஷம் வராமல் இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், திருஷ்டி கழிக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. ஷோர் மேம். இப்போது அடிக்கடி நம்மளோட பழமொழி உண்டு, கல்லடி வேணால் வாங்கிக்கோ கண்ணடி வாங்காதன்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்க. இது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் இந்த திருஷ்டி இருக்கும், அவர் அடுத்த வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த திருஷ்டி இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஈவில் ஐஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்களேன், இந்த மாதிரி நான் கார் வாங்கிட்டேன், ஏன் கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஷாக்காகவே எல்லாமே கேட்பாங்க. அப்போ அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த காரியங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ணாதீங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, இந்த கண் திருஷ்டினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் தசாபுத்தி அந்தரங்கள் சூப்பராக இருந்தாலும் இந்த கண் திருஷ்டி ஒருத்தருக்கு நிறைய இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அமுக்கின்றே இருக்கும். அப்போ இதை எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே ஜென்ரலாகவே நம்மளுடைய பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் போட்டு பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் குடும்ப வழக்கப்படி இதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கோங்க. இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு போயிட்டு வெள்ளருக்கு வேர் வாங்கிக்கோங்க. வெள்ளருக்கு வேரோடு சேர்த்து எட்டி குச்சின்னு கேளுங்க. நீங்கள் எட்டி குச்சின்னா உங்களை மேலும் கீழும் பார்ப்பாங்க நாட்டு மருந்து கடையில், அதெல்லாம் யோசிக்காதீங்க. இதை ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கருப்பு கலர் கயிறில் எடுத்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, அதை கொண்டு போய் ஒரு இரும்பு சட்டியில் போட்டுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சட்டியில் போட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு இதை நீங்கள் நல்லா எரிங்க. எரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தக்க தக்க நெறியும் அதில் நெய் விடுங்க. இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா, ஓம் சத்ரு ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா, ஓம் சகல சத்ரு ஸ்தம்பய ஸ்தம்பய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லிக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இது கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சிரும். எரிஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மை மாதிரி ஆகிடும், அஞ்சனம் மாதிரி ஆகிடும். இந்த அஞ்சனத்தை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போகும்பொழுது இதை நீங்கள் வந்து இட்டுட்டு போங்க. இட்டுட்டு போகும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதுக்கப்புறமா குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, சில பேர் இந்த அஞ்சனம் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க, அப்படி வைக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த உச்சந்தலையில் லைட்டாக அப்படி தேய்ச்சிக்கலாம், இல்லை இந்த இடத்துல வச்சுக்கலாம், மாருக்கு நடுவில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது உங்கள் ஜாதகப்படியும் நீங்கள் பார்த்துட்டு இந்த விஷயங்களை சரி பண்ணிவிட்டு இதை இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களும் பண்ணிக்கும் பொழுது இந்த திருஷ்டினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லாமல் போயிடும். ஓகே. அதே போல் வந்துட்டு ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணலாம்? ஷோர் மேம். இப்போ நம்ம அந்த காணும் பொங்கல்லேருந்தே நான் ஏன் நிறைய நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, இப்போ இந்த உடல் உபாதைகள் ஒரு பெரிய பிரச்சனைங்க. வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஒரு சிந்தனையில் இருந்தீங்கனாலும் உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால், வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இல் அச்சீவ்மாங்க, நீங்கள் எதை நினைக்கிறாயோ அதனாவாய் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சிந்தனையே இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த உடல் உபாதைகள் வராமல் இருக்கிறதுக்கு மணிமந்திர ஔஷதம்னு சொல்லும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது வந்து வாராகியம்மனை மனசார நினச்சிக்க வேண்டியது. வாராகியம்மனை வந்து விடாமல் நீங்கள் பஞ்சமி திதிகளில் நினச்சிட்டு, ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு மனசார நினச்சிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுட்டே வரலாம். வாராகியை பார்த்து பயப்படாதீங்க. வாராகியை வழிபடுறவங்களுக்கு வெற்றி உறுதிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டுக்கிறதில்ல. நல்லபடியாக உடல் உபாதைகள் தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் வழிபட்ட வாராகியை போய் பார்த்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ வாராகியம்மனுக்கு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும், இந்த நோய்கள் தீரும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டு கருத்து இல்லை. ஓகே சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் அதை பற்றி சொல்லுங்கள்.
வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. பெய்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நேராக வரலாம். செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் பார்க்கலாம். ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நிறைய டீட்டெயில் இருக்கும். ஒருவேளை அது கேலண்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளே தான் டிசைன் பண்ணுறோம். விருப்பமாக இருக்கிறவங்க அதை வாங்கி நீங்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ரையாராக நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா நானே உங்களுக்கு கொடுக்குறேன். இதை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான வகுப்புகள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். ஒன் டு ஒன் கிளாஸஸ் நடத்துகிறோம். விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அந்த கிளாஸஸில் வந்து கலந்துக்கும் போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. விருப்பமாக இருக்கிறவங்க அந்த சேனலையும் நீங்கள் பார்க்கும்பொழுது நிறைய இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களும் அதில் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 290-300 வீடியோ ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கனாலே நம்ம புதுயுகம் சேனலும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் இந்த இடத்துல மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.